மாநகராட்சியில் தொடர் புகார்களுக்கு உள்ளான 4 கவுன்சிலர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி நகராட்சி நிர்வாகத்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது. தொடர் புகார்களுக்கு உள்ளான 3 திமுக கவுன்சிலர்கள், 1 அதிமுக கவுன்சிலர் என 4 கவுன்சிலர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. திட்டப்பணிகளில் அலட்சியம் காட்டியது உள்ளிட்ட சில காரணங்களால் 4 கவுன்சிலர்களுக்கு சென்னை மாநகராட்சி அதிரடியாக நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மாதவரம், அம்பத்தூர், பெருங்குடி, சோழிங்கநல்லூர் மண்டலங்களில் உள்ள 4 கவுன்சிலர்களுக்கு உள்ளாட்சி அமைப்பு சட்டப்படி நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. மக்கள் புகார்களை அலட்சியப்படுத்துவது, ஒப்பந்ததாரர்களிடம் பணம் கேட்டு மிரட்டியது ஆகிய புகார்களின் அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சண்முகப்பிரியன் இணைப்பில் இருக்கிறார். சண்முகப்பிரியன், 4 கவுன்சிலர்களுக்கு சென்னை மாநகராட்சி நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது, என்னென்ன காரணங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறது அது? சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மொத்தம் 15 மண்டலங்கள் இருக்கின்றன, 200 வார்டுகள் இருக்கின்றன. 200 வார்டுகளுக்கும் கவுன்சிலர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்நிலையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்களில் தொடர் புகார்களுக்கு உள்ளான 4 கவுன்சிலர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக விளக்கம் கேட்டு நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் ஒரு நோட்டீஸ் என்பது அனுப்பப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. குறிப்பாக தற்போது சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சாலை பணிகள், மழைநீர் வடிகால் பணிகள், கால்வாய் பணிகள், மின் கேபிள் பதிப்பு போன்ற திட்ட பணிகளும், அதே போன்று விரிவாக்கம் செய்யப்பட்ட மண்டலங்கள் உட்பட்ட பகுதிகளில் குடிநீர் கழிவுநீர் திட்ட பணிகள் என தொடர்ச்சியாக பல்வேறு திட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. இது போன்ற பணிகளை சரியாக மேற்பார்வையிடாதது, மக்கள் தெரிவிக்கக்கூடிய புகார்களை கவுன்சிலர்கள் அலட்சியப்படுத்துவது, ஒப்பந்ததாரர்களிடம் பணம் கேட்டு வற்புறுத்தியது மற்றும் பணியில் இருந்த அதிகாரிகளுடன் ஒத்துழைப்பு வழங்காமல் அதிகாரிகளையும் தரக்குறைவாக பேசியது உட்பட பல்வேறு புகார்கள் கவுன்சிலர்கள் மீது எழுந்திருக்கின்றன. இது போன்ற புகார்கள் மீது சிறப்பு நுண்ணறிவு போலீசார் வாயிலாக புகாரின் உண்மைத்தன்மை குறித்தும் கவுன்சிலர்கள் குறித்து விசாரணை நடத்தப்பட்டதாகவும் தெரிய வருகிறது. இந்த அடிப்படையில தான் 4 கவுன்சிலர்கள் முதற்கட்டமாக சென்னையில் இருக்கக்கூடிய 4 கவுன்சிலர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக விளக்கம் கேட்டு நோட்டீஸ் என்பது வழங்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. குறிப்பாக சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய வார்டு 29 சேர்ந்த கவுன்சிலர் கார்த்திகேயன், வார்டு 189 சேர்ந்த கவுன்சிலர் பாபு, வார்டு 193 சேர்ந்த கவுன்சிலர் கோவிந்தசாமி, அதே போன்று வார்டு 195 சேர்ந்த கவுன்சிலர் ஏகாம்பரம் என 4 கவுன்சிலர்களுக்கு இந்த நோட்டீஸ் என்பது வழங்கப்பட்டிருப்பதாகவும், குறிப்பிட்ட இந்த நோட்டீஸ் மீது புகார்கள் குறித்து உரிய விளக்கங்களை அந்த கவுன்சிலர்கள் வழங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிய வருகிறது. இதில் கவுன்சிலர்கள்ல கோவிந்தசாமி மற்றும் ஏகாம்பரம் ஆகிய இருவரும் விளக்கம் அளித்திருப்பதாகவும், மீதம் இருக்கக்கூடிய 2 கவுன்சிலர்களும் அடுத்தடுத்த நாட்களில் விளக்கம் அளிக்க இருப்பதாகவும் தெரிய வருகிறது. மேலும் இந்த குறிப்பிட்ட புகார்கள் குறித்து கவுன்சிலர்கள் வழங்கக்கூடிய விளக்கங்களை தொடர்ந்து அந்த உரிய விசாரணை என்பது மேற்கொள்ளப்படும் எனவும், அந்த விசாரணையில் புகாரின் தன்மை என்பது உறுதி செய்யப்பட்டால் உரிய சட்ட நடவடிக்கை அல்லது கவுன்சிலர்களை தகுதி நீக்கம் செய்வதற்கு கூட வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் என்பது மாநகராட்சி அதிகாரிகள் சார்பில் இருந்து தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த சென்னை மாநகராட்சிக்கு தேர்தல் நடைபெற்று முடிந்து புதிதாக கவுன்சிலர்கள் என்பது நியமனம் செய்யப்பட்டு அவர்கள் பதவியேற்றதற்கு பின்னதாக முதல் முறையாக கவுன்சிலர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக நோட்டீஸ் என்பது வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. 200 கவுன்சிலர்கள்ல தற்போது தொடர் புகார்களுக்கு உள்ளான 4 கவுன்சிலர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான விளக்கம் கேட்டு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சண்முகப்பிரியன். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.